அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா அவள் அசைந்து வருடைக்கு இணையாகுமாழெல்லாம் வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் குருப்யோ நமக. யோகிராம் சுரத்குமார். போகியை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் இந்த வீடியோவில் உங்களுக்கு. இது போகி அப்படின்னா நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும். அப்போ பழையன கழிதலும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ள தேவையில்லாத பிளாஸ்டிக் பொருட்கள், குப்பை கூளங்கள் எல்லாத்தையும் சேர்த்து போகி அன்னைக்கு எரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுட்டு நம்ம வந்து அதை எரிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக்கை எரிக்கிறதே ரொம்ப ரொம்ப தப்பு, நம்ம வந்து மாசுபடுத்துகிறோம் காற்றை, அதை நம்ம புரிஞ்சிக்கணும். அதே போல் தேவையில்லாத பொருட்களை எரிக்கிறேன்னு சொல்லிட்டோம். இது போலலாம் இனி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நமக்கு அது சாத்தியப்படாத விஷயம். அதாவது நம்ம முன்னோர்கள் எரித்தாங்க அப்படின்னா அன்னைக்கு அவங்களோட வாழ்வியல் முறைகள் என்ன இருந்தது? ஒரு சட்டியில் சமைச்சிட்ருப்பாங்க, பொங்கலுக்கு அந்த சட்டியை மாற்றுவாங்க, முறம் இருக்கும், அது தென்னை ஓலையில் உள்ள தொடப்பம் இருக்கும். இந்த தொடப்பங்கள் எல்லாம் எரிக்கும்போது அந்த ப்ராசஸ் வேறு, இன்றைக்கி நாம் எரிக்கக்கூடிய தொடப்பங்கள்லாம் உள்ள அந்த தொடப்பத்திலலாம் உள்ள விஷயங்கள் வேறு. அதனால் வந்து பழசெல்லாம் நிச்சயமாக நம்ம மறக்கக்கூடாது. ஆனால் வந்து அது வந்து சில விதிகளுக்கு உட்பட்டு, அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தேவையில்லாத பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்கிறது இதெல்லாம் தவிர்க்கணும். இந்த போகியில் இது வந்து நம்ம நாட்டுக்கு நம்ம செய்கிற ஒரு நல்ல விஷயம், இதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்கணும். எப்போவுமே இயற்கையை மாசுபடுத்தும் எந்த விஷயத்தையும் நம்ம செய்யும்போது இந்த இயற்கை வந்து எந்த விதத்துலையுமே நமக்கு சப்போர்ட் பண்ணாதுங்கிற ஒரு ஆழமான கருத்தை இந்த இடத்துல நான் பதிவு வைக்கிறேன், எல்லோரும் புரிஞ்சிக்கணும் இதை. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, போகி அப்படிங்கிறது இந்த பழைய பொருட்களை மட்டும் தூக்கி வீசுகிற விஷயம் கிடையாது. நமக்குள்ளே உள்ள நெகட்டிவ் குவாலிட்டிஸ் என்ன, நமக்குள்ளே அதிகப்படியான கோபம் இருக்கும், எதிர்மறையான எண்ணம் இருக்கும், அடுத்தவங்களை அதாவது ஒரு பொறாமையாக அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுற ஒரு விஷயம் இருக்கும், இல்லைனா அடுத்தவங்களை கெடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத நம்மளோட வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள் நமக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து சுய பரிசோதனை, சுய மனநிலையில் பரிசோதனை பண்ணி அந்த விஷயத்தில் ஒன்றாவது இந்த போகியில் நம்ம விட்டுணும் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்தை நம்ம முன்வைத்து இந்த போகியை கொண்டாடணும். அப்போ வந்து நமக்குள்ளே உதாரணத்துக்கு நமக்கு வந்து அதிகப்படியான ஒரு கோபம் இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த கோபத்தை நம்ம யாருக்கிட்டலாம் காட்டுறோம்? இதில் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறது இந்த கோபத்தை நம்ம யார்கிட்ட காட்டுவோம் அப்படின்னா, நமக்கு கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்ட தான் நம்ம காட்டுவோம். இந்த இடத்துல வந்து நவகிரகத்தோட அமைப்பில் யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வரவங்க நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க தான் அந்த சனி காரகத்துவத்தில் வராங்க. அப்போ நீங்கள் எனக்கு ஏழரை சனி இருக்குது, அஷ்டாத்த சனி இருக்குது, ஏதோ அந்த சனி இருக்குது, இந்த ஏதோ ஒரு சனியின் பாதிப்பில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நவகிரகத்தை குறை சொல்லி உங்கள் வாழ்க்கையை நகர்த்துறத விட்டுட்டு அந்த சனிக்கு பிரீதி என்ன பண்ணலாம்? நீங்கள் போய் நல்லெண்ணெய் விளக்கு போட்டுட்டு வந்துட்டு இங்கே கோவப்பட்டுக்கிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது. அதனால் உங்களுக்கு கீழே உள்ள, உங்களுக்கு அடுத்த லெவலில் உள்ள உங்களோட தொழிலாளர்கள், உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க, உங்கள் வீட்டுக்கு ஒரு வாஷிங்காக வர ஒருத்தர், ஏதோ ஒரு நபர், உங்களுக்கு பொதுவாக சொல்லணும்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, அது யாராக இருந்தாலும் அவங்கள வந்து மரியாதையாக நடத்தும் போது நிச்சயமாக இந்த சனி காரகத்துவத்தினால் உங்களுக்கு சனியின் பாதிப்பினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு நம்ம கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்ட காட்டுறத தவிர்த்துடணும். அதுக்காக கண்டிப்பு இருக்கணும், நிச்சயமாக ஒரு வேலையை பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கிற கண்டிப்பு இருக்கணும். அந்த கண்டிப்பை வந்து ஒரு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த கண்டிப்பை வந்து நம்ம வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். அப்போ இது போல் விஷயங்களில் இந்த போகியில் நம்ம வந்து கவனத்தை வைக்கணும். இப்போ நம்ம கோவத்தையாவது விட்டுறணும், இந்த ஏதாவது நமக்குள்ளே என்ன நெகட்டிவான விஷயங்கள் இருக்குங்கிறத யோசித்து அதை எதையாவது ஒரு விஷயத்தை இந்த போகியில் விட்டுறணும். வீட்டில் உள்ள தேவையில்லாத பொருட்களையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிடணும். தேவையில்லாத பொருட்களெல்லாம் குப்பையில் போட்டுருங்க. குப்பை தனித்தனியாக இப்போ நீ கார்பரேஷனில் வைக்கிறாங்க, தனித்தனி குப்பைகளாக பிரித்து கொடுங்கன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாட்டுக்கு நல்லது செய்வோம். அவங்க சொல்கிற வழிமுறையில் அந்த குப்பைகளை தனியாக பிரித்து கொடுத்துருங்க. இது ஃபஸ்ட்டு.
இதன் பிறகு நமக்கு வந்து வீட்டை ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணுறோம், நம்ம மனசில் உள்ள நெகட்டிவ் குவாலிட்டிஸை வந்து நம்ம விட்டுறோம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், இதெல்லாம் பண்ணிவிட்டு போகி அன்னைக்கு நம்ம வந்து மாலை நேரத்தில் ஒரு வழிபாடு, அவங்கவுங்களோட குலதெய்வத்தை நினச்சி நம்ம வீட்டில் ஒரு படையல் போட்டு ஒரு வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பு. எங்கள் பகுதிகளில் பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூமிக்கு கீழே விளையிற சில கிழங்குகளை வந்து நாங்கள் வந்து அவிச்சு வந்து எங்களோட குலதெய்வத்தை நினச்சி ஒரு தீபம் ஏற்றி விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றுவோம். விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு வாழையலை போட்டு அதில் வந்து பச்சரிசி பொங்கல் சாதம், பச்சரிசி வந்து பொங்கல் அப்படின்னா வெண்பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி வெறும் சாதமாக பொங்கலாக பண்ணி அந்த பொங்கலை வச்சு அதில் வந்து ஒரு குழி பண்ணி அதில் வந்து தயிர் பாளையம் அப்படின்னு சொல்லி எங்கள் கிராம பகுதிகளில் சொல்லுவாங்க, அந்த தயிர் வச்சுட்டு அதன் கூட வந்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் வச்சுட்டு வைக்கிறது, இனிப்பு வைக்கிறது வந்து சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காகவும், இந்த வாழை இலை அப்படிங்கிறது புதன் காரகத்துவத்தில் வர்றதுனாலே இந்த பொங்கல், இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களாக நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அதை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் இதை பற்றிய நிறைய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த மாதிரி வாழை இலை போட்டு தயிர் வெள்ளை பொங்கல், வெறும் பொங்கல், உப்பெல்லாம் போடக்கூடாது, பொங்கல் சாதம் வச்சு அதில் ஒரு குழி பண்ணி தயிர் போட்டு அது மேலே ஒரு வெள்ளம் வச்சுட்டு கிழங்குகள், சக்கரவள்ளி கிழங்கு, முடி கிழங்குன்னுலாம் சொல்லுவாங்க, இந்த கிழங்குகள் எல்லாம் அவிச்சு வச்சு உங்களோட குலதெய்வத்தை நினச்சி, உதாரணத்துக்கு இப்போ எங்களோட குலதெய்வம் ஸ்ரீ பச்சையம்மன் சேரங்குலத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்களோட குலதெய்வத்தை நினச்சி அவங்களுக்கு இந்த படையல் வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணி எங்கள் உடம்பு எங்கள் மனதில் உள்ள நெகட்டிவ் நெகட்டிவான எங்கள் மனதில் உள்ள தேவையில்லாத விஷயங்களையும் நாங்கள் விட்டுடுறோம், எங்கள் வீட்டில் உள்ள பழைய பொருட்களையும் நாங்கள் எல்லாம் வெளியில் போட்டுட்டோம், அப்போ எங்கள் மனசும் சுத்தமாக இருக்குது, எங்கள் வீடும் சுத்தமாக இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் வந்து அமர்ந்து எங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கொடுங்க, எங்கள் வாழ்க்கையை சிறப்படைய வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படையல் போட்டு மனதார பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக அனைவரது வாழ்விலுமே இந்த பொங்கல், பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குற ஒரு பொங்கலாக அமையும். இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இது மாதிரி வழிபாடு பழக்கம் இல்லை, எங்கள் முன்னோர்கள்லாம் இது போல் பண்ணினது இல்லை அப்படின்னு சொன்னாலும் நிச்சயமாக நீங்கள் இன்னும் 10 தலைமுறைக்கு அப்புறம் நீங்கள் தான் முன்னோர்களாக இருக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை யார் மூலமாகவோ இயற்கை நமக்கு காட்டுது அப்படின்னா அந்த நல்ல விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி அதனால் நமக்கு ஒரு செழிப்பு வருதுன்னா நிச்சயமாக நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுல தப்பே கிடையாது. எல்லாருமே இந்த வந்து குப்பைகளை, வீட்டில் உள்ள குப்பைகளை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த போகி நாளில் மனதில் உள்ள நெகட்டிவ் குவாலிட்டிஸும் விட்டுட்டு குலதெய்வ வழிபாடும் படையல் போட்டு பண்ணி பாருங்கள். உங்கள் மனசில் எப்படி ஒரு நிறைவு வருது, உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நற்பவி.